graph isomorphism la innoru problem paakala indha problem pathina ungalku university exam la 2 times ketirukanga adhu 20 la oru mura 2019 la oru mura ketirukanga 10 mark la okay va question paarenga state the necessary condition for two graphs to be isomorphic and show that the following two graphs are isomorphic nu ketirukanga idhula 20 la dhaan graphs ipdi kuduthirundanga april may 2019 la indha graph ipdiye kuduthittu இந்த கிராஃபை மட்டும் ஜஸ்ட்டு வெர்டிசஸை இடம் மாற்றி கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் இதை இங்கே போட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சிருந்தாங்க பட் அதுவும் இதுவும் சேம் கொஷின் தான் ஓகேவா இது எப்படி போடுறோமோ அதே போல் தான் இதே கிராஃப்ஸை கொஞ்சம் ஷேப் மாதிரி வரைஞ்சி கொடுப்பாங்களே தவிர பட் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் தான் ஸ்டாண்டர்டாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா எஸ் ஸோ இதில் நெசசரி கண்டிஷன் ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க பட் நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ஐசோமார்பிசம் பிட்வீன் டூ கிராஃப்ஸ் கேட்பாங்க ஸோ நம்ம ஐசோமார்பிசத்துக்கான டெஃபினேஷன் வீடியோ நம்பர் 10 கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ நெசசரி கண்டிஷனும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அதை நம்ம திரும்ப எழுதிடலாம் த நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் டூ கிராஃப்ஸ் டு பி ஐசோமார்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி அண்ட் ஹெச் ஹெச்சும் ஜியும் ஐசோமார்பிக்காக இருக்கணும்னா ஜிக்கும் ஹெச்சுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எட்டிசஸ் இருக்கணும் சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கணும் சேம் டிகிரி சீக்வன்ஸ் இருக்கணும் இது மட்டும் இதுதான் நெசசரி கண்டிஷன் இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இங்கேயே நம்ம நாட் ஐசோமார்பிக்னு சொல்லிடலாம் ஸோ இதுதான் நெசசரி கண்டிஷன் எந்த ஒரு கிராஃப் கொடுத்தாலும் இந்த 3 கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 கிராஃப்க்கும் ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த கிராஃப்ஸ்க்கு நம்ம செக் பண்ணலாம் கிவன் ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஹவு மெனி வெட்டிசஸ் ஆர் தேர் இவங்களவே நேம் கொடுத்துட்டாங்க ஸோ V7 இங்கே U7 அப்போது ஈக்குவலாக 7 நம்பர் ஆஃப் வெட்டிசஸ் இருக்குது இப்போ எட்ஜஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணணும் எட்ஜஸ் கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க ஏன்னா நேம் கொடுத்தா வரலாம் நேம் கொடுத்தா கரெக்டாக போடலாம் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிகிரி சீக்வன்ஸ் எழுதிட்டு அதில் வந்து நம்ம எட்ஜை எழுதிக்கலாம் ஏன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ண எட்ஜே திரும்ப கவுண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம டிகிரி சீக்வன்ஸ் எழுதிடலாம் ஜின்ற கிராஃபோட டிகிரி சீக்வன்ஸ் V1 டிகிரி 1 V2 2 V3 3 V4 3 தான் V5 1 2 3 4 4 இதுக்கு வந்து டிகிரி 5 இல்லையா 1 2 3 4 5 டிகிரி இந்த V6 அதுக்கப்புறம் V7 6 டிகிரி இருக்குது ஓகேவா அதே போலவே ஹெச்சுக்கு டிகிரி சீக்வன்ஸ் எழுதுங்க இந்த 1 2 3 4 5 6 U1 வந்து 6 டிகிரி இருக்குது U2 பார்த்தீங்கன்னா 1 2 டிகிரி மட்டும்தான் இருக்குது U3 1 2 3 4 5 டிகிரிஸ் இருக்குது ஸோ 5 அடுத்தது U4 3 டிகிரிஸ் இருக்குது ஸோ 3 அடுத்தது U5 1 2 3 4 நெக்ஸ்ட்டு எஸ் U1 2 3 U6 3 டிகிரிஸ் இருக்குது ஸோ U7 1 டிகிரி இருக்குது அதை நம்ம என்ன போடல U7 1 டிகிரி இருக்குது ஓகேவா ஸோ இது அடுத்த இது இங்கே வந்துருச்சு எஸ் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இது உள்ள டிகிரி சீக்வன்ஸ் 1 2 3 3 4, 5, 6. சேம் டிகிரி சீக்வன்ஸ் இருக்கா இடம் மாறி இருக்க தவிர அதே டிகிரி சீக்வன்ஸ் தான் இருக்குது ஸோ அப்போது இது ரெண்டுக்கும் சேம் டிகிரி சீக்வன்ஸ் தான் இருக்குது அடுத்தது எட்ஜ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ண இதிலே சொல்லியிருக்கலே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 6+4 10 16 18 19 22 எஸ் 22 தானே ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது 24 கிடைக்குது ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ 24 சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் எவ்வளோ வருது 24 நமக்கு ஹேண்ட் ஷேக்கிங் லம்மா இருக்கு இல்லையா இதை டபுளாக ஐ மீன் இதை டூவால் டிவைட் பண்ணால் எவ்வளோ எட்ஜஸ்ன்னு வந்துடும் ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸோடைய டுவைஸ் தான் இது அப்போ இங்கே எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது 12 எட்ஜஸ் இருக்குது ஸோ 12 × 2 = 24 அப்போது ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி இதுலேருந்து இதை போட்டுக்கலாம் ஸோ டிகிரி சீக்வன்ஸும் நம்பர் ஆஃப் எட்ஜஸும் சேமாக இருக்குது அடுத்தது இது ஐசோமார்பிக்காக இருக்கலாம் ஓகேவா ஸோ இருக்கலாமா இல்லையான்றதை நம்ம இப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த அந்த கிராஃபை அப்படியே வரைஞ்சிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் எந்த சேஞ்சஸும் வேணாம் ஸோ கிவன் கிராஃபை நான் அப்படியே வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போட போகிறேன் V1 எது கூட மட்டும்தான் அட்ஜசன்ட் ஆகிருக்கு V7 கூட மட்டும்தான் அப்போது இதுக்கு மட்டும் 1 ரிமைனிங் பார்ட் எல்லாம் 0 V2 எது எது கூட இன்சிடென்ட் அட்ஜசண்ட் ஆகிருக்கு V7 அண்ட் V6 மீதி எல்லாம் 0 V3 வாங்க V7 V6 V5 மீதி எல்லாம் 0 ஓகேவா அடுத்தது V4 இதுவுமே அப்படி தான் இந்த 3 வெர்டிசஸ் மட்டும் கூட மட்டும்தான் அட்ஜசண்ட் ஆகிருக்கு மீதி எல்லாம் 0
V5 வாங்க எதது கூட adjacent ஆயிருக்கு V5 வந்து V7 V6 V7 V6 அடுத்து V3 V4 V3 V4 சோ இதுக்கு 0 இதுக்கு இதுக்கெல்லாம் 0 அடுத்து V6 வாங்க V6 எதது கூடலாம் adjacent ஆயிருக்கு V1 தவிர மீதி எல்லாத்து கூட adjacent ஆயிருக்கு அப்ப V1 க்கு 0 V6 V6 கூட adjacent ஆயில்ல சோ அப்ப மீதி எல்லாம் 1 V7 வாங்க V7 எல்லா வெர்டிசஸ் கூடியும் adjacent ஆயிருக்கு அப்ப எல்லாத்துக்குமே 1 V7 க்கு 1 கிடையாது V7 கூட adjacent ஆகல ஓகேவா சோ இதுதான் நம்மளோட அவங்க கொடுத்திருந்த G-ங்கிற graph உடைய adjacent matrix ஓகேவா அடுத்து நம்ம இன்னொரு graph கொடுத்திருந்தாங்க இல்லையா செகண்ட் graph க்கு நம்ம ரீநம்பரிங் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஏனா ஃபர்ஸ்ட் கிராஃப் நாம அப்படியே வரையிட்டோம் செகண்ட் கிராஃப் இது கேட்டாப்ல நம்ம ரீநம்பரிங் பண்ணிட்டா நமக்கு அட்ஜசன்ட் மேட்ரிக் ஈக்குவலா வந்துரும் ஈக்குவலா வந்துச்சா நம்ம ஐசோமார்பிக்னு சொல்லிக்கலாம் இல்லையா எஸ் சோ இப்போ பாருங்க u இப்போ வந்து இங்க வந்து v1ன்ற கிராஃப்க்கு 1 டிகிரி இருக்கு அப்போ இங்க எந்த ஐ மீன் v1ன்ற வெர்டெக்ஸ்க்கு 1 டிகிரி இருக்கு இங்க எந்த வெர்டெக்ஸ்க்கு 1 டிகிரி இருக்கு இதுக்கு தான் இருக்கு அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் u1 னு நேம் கொடுக்கணும் அடுத்து இந்த v1 எது கூட இணைஞ்சிருக்குமா v7 கூட மட்டும் தான் இணைஞ்சிருக்கு அப்போ இது இணைஞ்சிருக்க இந்த வெர்டெக்ஸ்க்கு என்ன கொடுக்கணும் u7 இது எல்லாம் vi's னு இருக்கு இதெல்லாம் u னு நம்ம கொடுக்குறோம் ஓகேவா அடுத்து நம்ம v2 க்கு வரோம் v2 க்கு டிகிரி என்ன 2 சோ அப்ப இந்த கிராஃப்ல இருக்கறதுல எதுக்கு டிகிரி 2 ஆ இருக்கு இந்த வெர்டெக்ஸ் மட்டும் தான் அப்ப இதுக்கு என்னன்னு கொடுத்துக்கலாம் u2 னு கொடுத்துக்கலாம் அடுத்து நம்ம u2 வே பார்க்கறோம் ஐ மீன் v2 v7 கூடியும் v6 கூடியும் தான் அட்ஜசன்ட் ஆயிருக்கு சோ அப்ப இங்க இருக்கிற u2 u7 இன்னொரு வெர்டெக்ஸ் கூட இணைஞ்சிருக்குனா அதுக்கு என்ன கொடுத்துக்கலாம் u6 னு கொடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம கொடுக்கும்போது நம்ம நோட் பண்ணலாம் u6 க்குங்க டிகிரி என்ன 1 2 3 4 5 இங்கேமே 1 2 3 4 5 கரெக்ட்டா வந்துருச்சு அடுத்து நம்ம v3 க்கு வரோம் இங்க v3 க்கு 3 டிகிரிஸ் இருக்கு v4 க்கு 3 டிகிரிஸ் இருக்கு அப்போ இங்க ஒரு 3 டிகிரி வெர்டெக்ஸ் இங்க ஒரு 3 டிகிரி வெர்டெக்ஸ் இருக்கு இதுல எது u3 u4 கொடுக்கிறது நம்ம கடைசியா பார்த்துக்கலாம் அப்ப இன்னும் ஒரு வெர்டெக்ஸ் வந்து நமக்கு நேம் கொடுக்கல என்னது அது 1 2 3 4 இது ரெண்டுல ஏதாவது தான் கொடுக்கணும் ஏன்னா இதுக்கும் டிகிரி 3 இதுக்கும் டிகிரி 3 ஸோ இங்கே இருக்கிற வெர்டிசஸில் ரிமைனிங் வெர்டிசஸில் இதுவும் இதுவும் தான் டிகிரி 3 இருக்கு அதை அப்படியே வச்சிடலாம் அடுத்தது டிகிரி 4 இருக்க வெர்டெக்ஸ் வரலாம் இங்கே பாருங்கள் V5க்கு தான் எத்தனை டிகிரி இருக்கு 4 இருக்கு அப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் U5னு கொடுத்துடலாம் ஓகேவா அடுத்தது நம்ம V3க்கு வரோம் V3 எது எது கூடலாம் இணைஞ்சிருக்கு V5 V6 V7 இப்போ இங்கே V5 U6 U7 கூட இணைஞ்சிருக்கிற ரெண்டு வெர்டெக்ஸில் ரெண்டுமே இணைஞ்சிருக்கு பாருங்கள் இதுவுமே U5 U6 U7 கூட இணைஞ்சிருக்கா இதுவுமே U5 U6 U7 கூட இணைஞ்சிருக்கு ஸோ எதுக்கு வேணால் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு U3 கொடுக்கலாம் இதுக்கு கொடுத்துக்கலாமா இதுக்கு வந்து U3 இதுக்கு வந்து U4 ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம் H-ன்ற இந்த கிராஃபுக்கு வெர்டிசஸை ரீநம்பரிங் பண்ணிட்டோம் இப்போ இந்த வெர்டிசஸ் இந்த கிராஃபுக்கு நீங்கள் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போடுங்க U1 U7 கூட மட்டும்தான் இன்சிடென்ட் ஆயிருக்கு அட்ஜசன்ட் ஆயிருக்கு அப்போ மீதி எல்லாம் 0 அடுத்தது U2க்கு வரும் U2 எது எது கூட தான் U7 U6 மீதி எல்லாம் 0 போட்டுடலாம் U3க்கு வரும் U3 U5 U6 U7 அப்போது U5 U6 U7 மீதி எல்லாம் 0 அது போலவே U4 இதே சேம் தான் U5 U6 U7 கூட மட்டும்தான் இன்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ ஐ மீன் அட்ஜசன்ட் ஆயிருக்கு சாரி ஸோ இது அடுத்தது U5 பார்க்குறோம் U5 எங்கே இருக்கா இது எது கூடலாம் இன்சிடென்ட் ஆய் அட்ஜசன்ட் ஆயிருக்கு U4 U7 அடுத்தது U3 U4 எங்கே இருக்குது எஸ் U5க்கு தான் நம்ம பார்க்குறோம் எஸ் U3 U6 U7 U4 ஸோ மீதி எல்லாம் 0 U6 வாங்க U6 எது எது கூடலாம் இன்சிடென்ட் ஆயிருக்கு U1 தவிர மற்ற எல்லாத்துக்கு கூட இணைஞ்சிருக்கு அப்போது U1க்கு 0 U6க்கு போடுறா U6க்கும் 0 ஸோ மீதி எல்லாத்துக்கும் 1 அடுத்தது U7 வாங்க U7 1 2 3 4 5 6 எல்லா எட்டிசஸ் கூட இணைஞ்சிருக்கு அப்போது U7க்கு எல்லாத்துக்கும் 1 பட் U7க்கு U7 அட்ஜசன்ட் ஆகல ஐ மீன் லூப் இல்லை அதனால் அதுக்கு 0 இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு மேட்ரிசஸ் அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜி அண்ட் ஹெச் பாருங்கள்
001, 001, 111, 111, அடுத்ததும் 111, அடுத்தது 00, 110, 111, அடுத்தது இது பாருங்க கரெக்டாக வந்துருச்சா? எஸ் அவ்வளோதான். தேர்ஃபோர் த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜி அண்ட் த அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஹெச் ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் ஜி அண்ட் ஹெச் ஆர் ஐசோமார்ஃபிக். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் இல்லையா? நம்ம 10 மினிட்ஸில் சால்வ் பண்ணிட்டோம். இது ஒரு 10 மார்க் க்வெஸ்சன், தட்ஸ் ஆல்.